நம்ம சேனலில் வீடியோ போட்டோன்னே உங்களுக்கு மெசேஜ் வரணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ரைட் சைடில் இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதே கிளிக் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு மெசேஜ் தரமாக வரும் சரி வாங்க வீடியோ போகலாம் ஒருத்தர்கிட்ட ஒரு அழகான குதிரை ஒன்று இருக்குது அவர் ஒரு விவசாயி அந்த குதிரைக்கு எழில்னு சொல்லி பேர் வச்சிருக்காரு அவருடைய விவசாய வேலைகளுக்கு எல்லாத்தையுமே அந்த எழில் குதிரை தான் வேலை செய்யும் எல்லா விலையும் இழுத்து போட்டு செய்கிறதால அவர் எப்போ கூப்பிட்டாலும் ஓடி வந்துடும் எழில் அப்படின்னா ஓடி வந்துடும் அந்த குதிரை ஒரு நாள் சாயந்தரம் தன்னோடய வீட்டு வாசலில் அந்த விவசாயி உக்காந்துருக்காரு அந்த குதிரை பக்கத்தில் கட்டி போட்டிருக்குது இப்போது அவரை தேடிட்டு வர ஒருத்தர் வராரு அந்த விவசாயியை தேடிட்டு குதிரைக்காரரை தேடிட்டு ஒருத்தர் வராரு அவர் வர்றது வந்து ரொம்ப தூரத்துலேருந்து வராரு அப்படின்றத அவரை பார்த்தாலே தெரியுது ஏன்னா தலை களைஞ்சிருக்குது ட்ரெஸ் எல்லாம் வந்து கசங்கி இருக்குது இதை பார்த்த உடனே இந்த விவசாயி கண்டுபிடிச்சிட்டாரு ரொம்ப தூரத்தில் இருந்து ஆள் நடந்து வராராட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்தவர் நேராக வந்து வணக்கம் சார் அப்படின்றாங்க ஆ வணக்கையா வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சே அவருக்கு ஒரு நாரா நாற்காலியை கொண்டாந்து போடுறாரு சரின்னு சொல்லிட்டு அவரும் உக்காந்த உடனே டீ குடிக்கிறீங்களான்னு சொல்லிட்டு விவசாயி கேட்குறாரு வந்த ஒரு டீயெல்லாம் எனக்கு ஒன்றும் வேணாம் எனக்கு அவசரமாக இன்னொன்று முக்கியமான வேலை இருக்குது அதுக்காக தான் உங்களை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு என்ன விஷயம் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி விவசாயி கேட்குறாரு ஒன்றும் இல்லை நான் கோபி முள்ளங்கரையிலேருந்து வரேன் எனக்கு இது வந்து பழக்கமில்லாத பாதை இதுக்கு முன்னாடி நான் அந்த பாதையில் வந்ததில்லை வழியில் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நான் வந்த காரு ஒரு பள்ளத்தில் இறங்கி போயிடுச்சு அதை வெளியெடுக்கலான்னு நானும் எவ்வளோ முயற்சி பண்ணேன் ஆனால் அதை வந்து என்னால் எடுக்கவே முடியல அதை வெளியே எடுக்கணும் உங்ககிட்ட ஒரு குதிரை இருக்குதுன்னு சொல்லி சொன்னாங்க பக்கத்தில் விசாரிச்சுக்கிட்டே தான் உங்கள் வீட்டை தேடி நான் வந்தேன் தயவு செஞ்சு எனக்கு அந்த காரை மட்டும் வெளியே எடுத்து கொடுங்க நம்ம அந்த குதிரையை வச்சு எப்படியோ வெளியில் எடுத்துடலான்ட்டு தான் உங்களை நம்பி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதான் உங்ககிட்ட உதவி கேட்கலான்னு ரொம்ப பெரிய காராக அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயி கேட்குறாரு இல்லை இல்லை சின்ன கார் தான் அப்படின்னு சொல்லி வந்தவருன்னு சொல்கிறாரு விவசாயி வந்து பார்த்தீங்கன்னா கயிறு ஜாமான் அந்த காரை இழுக்கிறதுக்கு கட்டி இழுக்கிறதுக்கு எல்லா ஜாமானையும் எடுத்துக்கிட்டாரு எடுத்துக்கிட்டு குதிரையோடைய கட்டையும் அவிழ்த்துட்டு அதையும் கொஞ்சம் நடத்தியே கூட்டிகிட்டு வராரு அவரோடைய அந்த குதிரையும் நடந்து வருது விவசாயி கார் விழுந்திருக்கிற பள்ளத்தை அந்த இது இடத்த எல்லாத்தையும் வந்து பார்க்குறாரு இந்த இடம் தான் வீந்திருக்குது காரை பாருங்க அப்படின்னு சொல்லி அவரை காட்டினோடனே விவசாயி நல்லா சுற்றி சுற்றி பார்க்குறாரு கார் சின்னதாக தான் இருக்குது ஆனால் காரை வெளியே போது நம்ம குதிரைக்கு ஏதாவது அடிக்கடி பட்டுருதுன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விவசாயிக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துருச்சு நம்ம காரை கட்டி இழுக்கிறது பெரிய விஷயம் இல்லை குதிரைக்கு அடிப்படக்கூடாதாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அப்போது விவசாயி ஒரு கைத்தை எடுத்து காரில் வந்து கட்டிவிட்டார் குதிரையோடு இழுப்பதற்கு தே தோதாவே வந்து பார்த்திங்கன்னா அதை பிணைச்சையும் போகப்படுறாரு கொஞ்சம் நேரம் எதுவும் செய்யாமல் அப்படியே இருக்காரு அப்புறம் எங்கடா பழனி இழு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சத்தமாக வந்து குரல் கொடுக்குறாரு குதிரை அசையாம அப்படியே நிற்கிது ஏன்னா அந்த குதிரையோட பேர் எழில் தானே பழனின்னு சொல்ல எப்படி இருக்கும் ஏண்டா இந்த அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சத்தமாக சொல்றாரு விவசாயி துளி கூட நகரவே இல்லை முருகா வேகமா இழு அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சத்தமான குரல்லையே சொல்றாரு விவசாயி மீண்டும் குதிரை வந்து ஒரு இன்ச்சு கூட நகரவே இல்லை என் செல்லம் இல்லை என் தங்கம்ல எழிலே நீ சேர்ந்து விடா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அவ்வளோதான் அந்த குதிரை கைத்த இழுக்க ஆரம்பிச்சிடுச்சு அடுத்த அஞ்சாவது நிமிஷமே காரு இருந்து மேலே ஏறிடுச்சு வெளியிருக்காரோ விவசாயிக்கு வந்து நன்றி சொல்கிறாரு ஐயா ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்கள் குதிரையை வச்சு என் காரை வெளியில் கொண்டு வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐயா நீங்கள் ஏன் உங்கள் குதிரையை வந்து விதவிதமான பேரில் வந்து கூப்பிட்டீங்க அதான் மட்டும் எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறாரு அந்த கார்காரர் நீங்கள் டைரெக்டாகவே வந்து எழில்னு சொல்லியிருக்கலாமே விதவிதமான பேரை ஏன் சொல்லினீங்க அப்படின்னு ஐயா என் எழிலுக்கு ரெண்டு கண்ணுமே தெரியாது தான் மட்டும்தான் இந்த கஷ்டமான வேலையை செய்ய போகிறோம்னு அது நினச்சிக்க கூடாது இல்லையா அதனால தான் அது கூட இன்னும் மூணு குதிரை இருக்கிற மாதிரி நான் நம்ப வச்சேன் அந்த மூணு பேரையும் சொன்னதால் மூணு குதிரை நம்மளோட சேர்த்து இழுக்குதுன்னு சொல்லி எழில்னு நினச்சிக்கிட்டான் அதுக்கு நம்பிக்கை வந்துடுச்சு அந்த நம்பிக்கை தான் காரக்கார சரசரன்னு வந்து வெளியே இழுத்துடுச்சு அப்படின்னு சொல்லி நல்ல ஒரு தெளிவான கருத்தை வந்து சொல்லியிருக்காரு ஓ அப்படியாயா அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரக்காரரும் புரிஞ்சுக்கிறாரு அன்பான வார்த்தைகளை சொல்வதற்கும் நாம் காசு பணம் எதுவும் செலவழிக்க வேண்டியதில்லை ஆனால் அவை சம்பாதித்து கொண்டு போவையோ மிக மிக ஏராளம் இதையே பிரெஞ்சு கணித வியலாளரும் தத்துவ வியலாளருமான ஃப்ளைங்ஸ் பாஸ்கல் அற்புதமாக சொல்லியிருக்கிறார் வார்த்தைகளின் மகிமையோ அபாரமானது அதனால்தான் நல்ல சொற்களை பேச வாய்ப்பு இருக்கும்போது கடுஞ்சொற்களை ஏன் நாம் பேச வேண்டும் என்பதையே கனியிருப்ப காய் கவர்ந்தற்று என்கிறார் வள்ளுவரும் கூட இது ஒரு அருமையான குட்டி கதை தான் இதுலேருந்து ஒரு நல்ல அருமையான கருத்தும் கூட அந்த குதிரைக்கு கண்ணு தெரியாது அந்த குதிரை வந்து கஷ்டப்படக்கூடாது அப்படின்றதுக்காக மூன்று குதிரைகள் வந்து அந்த குதிரையோடு சேர்த்து இழுக்குது அப்படின்ற ஒரு நம்பிக்கையை இந்த விவசாயி கொடுத்துருக்காரு அந்த ஒரு நம்பிக்கையில் அந்த குதிரையும் அந்த காரை ஈஸியாக வெளியில் கொண்டு வந்துருச்சு அந்த குதிரை கஷ்டப்படக்கூடாதுன்னு நினச்ச அந்த விவசாயி எவ்வளோ பெரிய மனசு பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் நீங்கள் தெரிந்து கொள்ள மறக்காமல் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் கூடவே பக்கத்தில் வரும் பெல் ஐக்கானையும் கிளிக் செய்யவும்